பேர் சொல்ல வாசிக்கிறது இருந்தாலும் இப்போ வாசிக்கிறேன். சரி அவர் போட்டு கோவிலின் ஆடி மாதம் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் மண்டபப்படி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளிதரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே தலை சிறந்து வழங்கக்கூடிய நல்ல புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு அருமையான முறையில் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் வெளியில வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்தில் ஆண்களாக சரி பெண்களாக சரி நாடகத்துல யாராவது பாக்கல எடுத்து வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையாலே சொல்றேன், நம்ம திருவேட்டை அழகாக பொதுவா சாமி பொதுவா சொல்றேன், யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நீர் கெடுப்பு தேவை அதனால சொல்றேன் எல்லாரும் எழுந்து உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. கூட்டத்துல இருந்து நம்ம பேசிருக்க கூடாது. கூத்துற கோமாளி வந்துட்டா, கோமாளி என்ன சொல்றாங்க ¡Gracias!
கலை கலாச்சாரத்தை கட்டிக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில் முன்னணி கிராமமாக இருக்கக்கூடிய ராராபுரம் திருவேட்டாளர் கோவிலாக இந்த விதம் ஐந்தாம் மண்டபடிதான் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வரதீந்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தை வைத்திருக்கிறார். இந்த நாடகத்தை உண்மையாகவே சொல்றேன், வந்தவுடனே இந்த மக்களுடைய பாயங்கள்லாம் தொட்டு வேண்டி இருந்து கேட்டுக்கொண்ட நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டு தொட்டா காலையில விடுத்து போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். கூட்டம் பயங்கரமான கூட்டம். அதனால நேற்று ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த அம்மா காலத்தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பம், மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலத்தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு சீனு போய் மறுசீன வந்தா நம்ம போலீஸ் கூட்டிட்டு வருது பாதுகாப்பு. வேற ஒண்ணும் இல்லை, அந்த அம்மா காலில் விட்டுருந்த கொலுசை இவனா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. பப்பன்காரங்க வந்து காலை தொட்டு கும்பிட்டேன், ஒருவேளை கொலுசை ஆட்டையை போட்டு போயிருப்பேன் அப்படி சந்தேகம் கேட்கிற ஆயுள் ரோடுக்காரங்க பக்கத்துல இருந்தேன், அவன் முகரையும் சரியில்லை அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தேடி வந்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆயுள் ரோடு யாருன்னு கேட்டா கே ஆர் ராஜா. ஏன் சொல்றேன்னா இப்படிலாம் சந்தேகப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பாதமா இன்னைக்கு தொடமாட்டேன். ஏன் தெரியுமா, இங்க இருந்துகிட்டே உங்களுடைய பாதங்களாம் தொட்டு வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டதா நினைச்சுக்கிட்டு நாடகத்துல நண்படத்தோடு நன்றி வணக்கம். அதான் எல்லாம் ஒரு தடவை சோரா கை தட்டு பார்ப்போம், நல்லா கை தட்டுக்க. இன்னும் ஒரு உள்ளோட கட்ட மாட்டேன்னு ஒரே ஒரு பாப்பாதான் கை தட்டி இருக்கு, நல்லா கை தட்டுக்க சோரா. ஏன்னா கலையும் கலாச்சாரத்தை கட்டுக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில நம்ம பகுதி உங்களுடைய முகத்தை பார்த்து எங்களுக்கு நடிப்பு வரணும். நீங்க வாஜி குப்பர் அடிச்சு படுத்து தூங்கினிய, அப்புறம் நாடகமும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த நூறு நாள் வேலை பார்க்குற மாதிரி என்னை வந்து ஆத்தா நினப்பில் வந்து வந்து கிடக்குவார். அது போன வருஷம் திருவேட்டாளர் சாமிக்காக நம்ம சாமி இருக்கு பார்த்தீங்களா, திருவேட்ட அழகர் அந்த சாமியிட்ட போய் வேண்டுதல் பண்ணியிருக்கு. நாடகம் நடக்கிற கொட்டைக்கு மேலே எப்போ பப்புன்காரன் வெளியில் வரானோ கொட்டையைக்கு முன்னால குட்டியை நிமித்து வச்சு படுத்து தூங்குறேன். அப்படிலாம் இல்லாம விடுத வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனி. வீட்டுக்கு போனா எனக்கு என் முன்னாடி தரான், என் முன்னாடி சொல்றா நீரா என்ன உசூட இருக்க எதையாவது வாங்கிட்டு செத்து போடாங்க. வேற நம்ம வீட்டுக்கு போனா ரெண்டே ரெண்டு பிரச்சனை, ஒன்னும் குழம்புலையின் பிரச்சனை, இன்னொன்னு கிளம்புலையின் பிரச்சனை. சாப்பாட்டுக்கு குழம்புல, வீட்டுல இருந்து நாடகத்துக்கு கிளம்புல, இப்படி இரண்டு பிரச்சனை. என் முன்னாடி சொன்னா நீரா என்ன உசூட இருக்க அப்படி என்னைய பார்த்து கேட்டான். நான் மானஸ்டா இல்லையா, இனிமே நம்ம உசூட இருக்கூடாது. இதே வாங்கிட்டு செத்து போய் சொல்லிட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய், ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ரெண்டு இட்லியும் தோசையும் வாங்கிட்டு, இட்லியும் தோசையும் தான் சாவா வரும், குறுப்பு வந்து பீடியா வரும். சரி இதுல இருந்து சாவு இல்லை, ஒரு முறை கயிறையா எடுத்து செத்து போறது கயிறை எடுத்து மறந்து போடி. இது தப்பு கயிறை பண்ணியா, அதே வீட்டில் குடும்பத்தார சரி பாட்டு காசு எடுத்தியா, வாட ரெண்டு பேரும் தொஞ்சி செத்து போற சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் தூங்கிடும். கடைசியா அவன் செத்து போச்சு, நான் உசுரோட வந்துட்டு. வேற மைண்ட் செட் அவர் சொன்னார் நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே ரெண்டு லைன் பிடிச்சி ஒரு நாள் பிளக்க முடியும் சாவே அன்னைக்கு சடவுன்னு கரண்டே வந்தேன். நானும் பார்த்து பார்த்து கம்மி பண்ணிட்டு கை வலிக்க விட்டு இறங்கி வந்துட்டேன். என்னடா ரொம்ப குழந்தை கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த வரைக்கும் அங்கோட ஏவப்பட்ட தரேன். வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பொண்ணுவாக்க பெரிய பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு என்ன பே விசாரிச்சா பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிச்சிருச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, எவ்வளோ நகை போடுறாங்க 20 கோடி போடுறாங்க. நீங்கள் நகையே போடாட்டா பரவாயில்ல, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை சொல்கிறேன். மாப்பிள்ளைய அக்கா சும்மா இருக்குமா, என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பச்சியை வாங்கி கொடுத்தாத்தே கல்யாணம் பண்ணுங்க. அந்த மூதேவிக்கு அப்பாக்கு பைக்கு சொல்ல தெரியல, கடைசியா 1.5 லட்சம் ரூபாய் பைக் கேட்கிறாங்களே, ஒருவேளை மாப்பிள்ள அரசாங்கம் விலகு பார்த்தா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தாரு. இந்த மூதேவிக்கு வண்டி ஓட தெரியல, ஏன்னா நீ ரொம்ப வண்டி ஓட்டி விட்டு பைக்கை வாங்கி கொடுத்து அப்படி ஓட்டுவேன் ஓட்டி பழகிட்டாயா கட்டணம் முன்னாடி ஓட்டி வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்ப சுட்டுனா தட தடன்னு தெரிக்கு நம்ம மூத்தரமா ரத்தம் தெரிக்கு. அப்படி ஒரு பிள்ளையை கூட்டு வண்டி பின்னால உட்காந்து வண்டி பைபாஸ் ரோட்ல வண்டியை விடுவேன், வண்டி 20ல போய்கிட்டு இருக்க பின்னால உட்காந்து கூட சொல்லு ஆமா மெதுவா போங்க மாமான்னு கையை தூக்கி தோள்பட்டையில் வைக்கி வச்சோன்னா நம்மளால முள்ளு ஏறாடு ஸ்பீடா மெட்டக்கூடிய முள்ளு 20ல 1 40ல போய்கிட்டு இருப்பேன், மாமா மெதுவா போங்க இடுப்புல கையை போடும், 40ல 1 வண்டி 20ல விட்டுவேன், மாமா மெதுவா போங்க ரெண்டு கை உள்ள பாதி ஒரே டச் பண்ணுவியா, 80
كيف تتحدث عن هذا المكان
இவர் என்ன செஞ்சாங்க இந்த கேளகார வீட்டுக்குள்ள நுழையும் போது எதையாவது பொருளை ஆட்டைய போட்டு போயிடணும் அப்படி சொல்லி ரெண்டு திருட்டு முட்டையும் Thank you.
Thank you.
சவுண்ட் சர்வீஸ் அமைத்திருக்கா அண்ணா உங்களுக்கு நன்றி நிகழ்ந்து வணக்கம் அண்ணே
நல்ல பாட்டு போட்டியனே அடுத்து நான் சொல்ற விநாயகர் பாட்டையும் போட்டுருங்க எப்படி ஊ சொல்ற மாமா நீ ஊ குச்ச அது விநாயகர் பாட்டா ஆமா பிள்ளையாசுரி ஊ தானே போடுறோம் அது ரஷ்டை பாட்டியா பிள்ளையாசுரி ஊ போடுறோம்ல கீழ ரெண்டு கோடு போடுறோம்ல ஆமா ஊ சொல்ற மாமா நீ ஊ குச்ச அது விநாயகர் பாட்டு இந்த பாட்டை பாடணும்னா கட்டிக்கிட்டு ஏழு பிரதேசத்துல பண்ணி பதிவு பண்ணி போட்டோம்னா ஆகியால் சாப்பாடு தலைசிறந்த ஏற்பாடு செய்த விழாக்கப்பட்ட தொடர் நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அந்த சாப்பாடு அறிவுசுவையான முறையில் ஏற்பாடு பண்ணி கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மணவாளங்கரையை சேர்ந்த டி எஸ் ராதா அன்புக்குரிய சகோதர அவர்களுக்கு நன்றியும் நன்றிகளும் வணக்கத்தை உறுதியாக கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் உங்களின் நண்பர் இந்த சுத்து வட்டாரம் ஒரு நல்லது நாடகங்களை அமைக்கக்கூடிய ராராபுரத்தைச் சேர்ந்த கே கண்ணன் அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார் நல்லது ஒரு நாடகம் அமைக்கும் என்றார் அவர்களிடம் கொடுங்க என்று எடுத்துக் கூறி பொம்பளை எதிர்பார்த்துக்காக ஆள் அழகி அபிநிக சுந்தரி காவிக்கிற அரசு அந்த பிள்ளை காணிக்க வந்ததுல வந்து பார்த்தாவே தெரியும் ஆடு விலகி அபிநவ சுந்தரி காணிக்கிற அரசு திருச்சி செக்ஸ் பிரஸ் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கக்கூடிய தம்பி ராமையா ஐயா அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இந்த நாடகத்தை வச்சிருக்கிய கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய இந்த கலைஞர் பூமி என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம ஊர்ல இருந்து ஒரு கலைஞர் பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறார் அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நமது கிராமத்தார்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாம் ஜோரா கை தட்டினாத்தான் என்ன நம்ம ஊருக்கு ஒரு பெருமை தானே நல்லா கை தட்டாக்கா இப்படியே கையை போட்டு உள்ள வச்சுட்டு குளிருக்கு உட்காந்துருந்தேன் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிடும் நீ எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி அடிக்கலோ நான் அந்த அளவுக்கு தெளிவா நடிப்பேன் அதை விட்டுட்டு நீ வாட்டு குப்பர் அடிச்சு படுத்துக்கூட நானும் நூறு நாள் வேலையை பார்த்து வீட்டுக்கு போயிடுவேன் அடிங்க மேலா எடுங்க தாளா இதுதான் நாடகம்
அதுக்கு ஒரு தத்துவ பாடல் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக Hurrah!